மைனம் சீரிஸோட 7th அண்ட் 8th எபிசோடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6 எபிசோடு போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஜிஓ ஹாஸ்பிட்டல் போகிறாங்க கேப்டனை பார்க்கறதுக்காக. அங்கே பில்டோ உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கேப்டனுக்கு என்ன ஆச்சு என்ன நிலவரம்னு கேட்டுருக்கும் போது பில்டோ சொல்கிறாரு, இன்னும் சர்ஜரி நடந்துக்கிட்டு தான் இருக்கு, கிட்டத்தட்ட 4 ஹவர் ஆச்சு. கேப்டன் என்ன நைட் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன், அவர் ரொம்ப பயந்து போயிருந்தாரு, என் கூடயே இருன்னு சொன்னாரு. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஜோய் முஜின் தான் இருக்கணும். கேப்டன் வந்து அந்த ஆளை சுட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜிஓ கையிலேருந்து ரத்த சொட்டு சொட்டா வடியுது. கிரைம் சீன்ல அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சது, கூடிய சீக்கிரம் அந்த சம்பவத்தை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஜிஓ கிட்ட பில்டோ சொல்லிட்டு இருக்காருங்க. இப்ப பில்டோ ஜிஓவை பார்த்து கேட்கறாங்க, நீ ஏன் டல்லா இருக்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஜிஓ சொல்றாங்க, நான் நைட்டு ஃபுல்லா தூங்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம பில்டோக்கு ஒரு கால் வருது. என்னது, நான் செக் பண்ணலையே. சரி, பக்கத்தில் உள்ள எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணுங்க, நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேப்டனை ஸ்ட்ரெச்சரில் வச்சு வெளியே கூட்டிட்டு வராங்க. இப்போ டாக்டர்ஸ் கிட்ட பில்டோ என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க, ஐசியூவில் கேப்டனை வச்சு கொஞ்ச நேரம் மானிட்டர் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் நம்ம ஜோய் முஜினா காட்டுறாங்க, அவருக்கு தேஜு கால் பண்ணி கேப்டன் சாவலை பொழச்சிட்டான், சம்பவ இடத்துல ஜிஓ இருந்தா, மேபி ஜிஓக்கு உண்மை தெரிஞ்சிருக்கலாம், நம்ம அவளை கொன்னே ஆகணும், வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ பில்டோவை காட்டுறாங்க, அவர் அந்த ரூமில் போயிட்டு அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண எல்லா டீடைல்ஸையும் பார்த்துட்டு இருக்கும் போது அவர் கேப்டன் கூட பேசின அந்த நினைவுகள் வருது. உன் தங்கச்சியை கொன்னவனை நீ பார்த்துட்ட, ஆனால் உங்ககிட்ட எவிடன்ஸே இல்லை, நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்ட அந்த நினைவுகளும், ஜோய் முஜினை கொன்னுட்டோன்னா அந்த கேங்கே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு நினைவுகளும் வருது. என்ன பண்ணுறதுன்னு புரியாம நம்ம பில்டோ நிக்கிறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஜோய் முஜினுக்கு அவங்க பிஏ கால் பண்ணி கேங்ஜியோட மரணத்துக்கு நீங்க தான் காரணம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அவங்க கிட்ட இருக்குது, இப்போதைக்கு நீங்க எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு சேஃப் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தேஜுவை காட்டுறாங்க, தேஜு முன்னவே சொல்லியிருப்பான்ல அவ பழிவாங்க துடிக்கிறா அப்படி சொன்னதுக்கு நம்ம ஜோய் முஜின் சொல்லியிருப்பாரு இல்லையா, பழி வாங்கிட்டு போட்டுமே. அந்த சீனை யோசிச்சு பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அடுத்த சீன்ல நம்ம ஜிஓவை காட்டுறாங்க, ஜோய் முஜின் கொடுத்த அதே கத்தியை எடுத்து வச்சுக்கிட்டு ஜோய் முஜினை போட்டு தள்ளுறது ஜிஓ தேஜுவ குத்தி சாவடிச்சிடுறாங்க சம்பவ இடத்துலயே. அடுத்த சீன்ல நார்காட்டிக்ஸ் ஆபீஸ காட்டுறாங்க, பில்டோ எதனா சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சதான் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பில்டோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருது, கோயில் பக்கத்துல ஒருத்தருக்கு அடிபட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு ரிட்டையரான டாக்டரை கூப்பிட்டு சர்ஜரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தோன்னு பில்டோ யோசிக்கிறாரு. அவர் போய் விசாரிச்சுட்டு இருக்கும் போது யாருமே பாக்கலன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை யோசிச்சுட்டு இவங்க அங்க போயிட்டு இருக்கும் போது வழியில நம்ம ஜோய் முஜினே வராரு. பார்த்துட்டு இவங்க எல்லாம் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்படியே ஜோய் முஜின் கெத்தா ஆபீஸ் உள்ள போறாரு, அவரை பார்த்துட்டு இவங்களும் பின்னாடியே போறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஜிஓவை காட்டுறாங்க, தேஜு கதையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்க போன்ல பாக்குறாங்க, பில்டோ மெசேஜ் பண்ணியிருக்காரு, ஜோய் முஜினை பிடிச்சிட்டோம் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு. இப்ப ஜிஓ கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஜோய் முஜினை காட்டுறாங்க, அவரை விசாரிச்சுட்டு இருக்காங்க சுத்தி எல்லாருமே. அப்ப ஜோய் முஜின் கேங்ஜே கூட சண்டை போடும் போது ஒரு கத்தி வச்சிருப்பாரு இல்லையா, அந்த கத்தி சம்பவ இடத்துல விழுந்திருக்கும். சோ அந்த கொலைக்கான காரணம் வந்து இதனாலதான், அந்த கத்தியில இவரோட பிங்கர் பிரிண்ட் எல்லாம் இருக்கிறனால இவர் தான் கொன்னதா சொல்லி இவர் மேல கேஸ் தூக்கி போட்டாங்க. இதை பார்த்துட்டு ஜோய் முஜின் சிரிச்சுட்டு இருக்கும் போது நம்ம பில்டோ சொல்றாரு, எதுக்கு இப்ப நீயே வந்து மாட்டின அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஜோய் முஜின் நக்கலா சொல்றாரு, அது என்னன்னா இந்த உலகத்துல ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க, ஒன்னு வேட்டையாடுறவன், இன்னொன்னு எற, கேப்டன் வந்து ஒரு எறை, புரியுதா உனக்கு அப்படின்னு பில்டோவை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பில்டோ சொல்கிறான், இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இவ்வளோ நக்கலாக நீ பேசிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜெயிலில் உட்காந்து இதை பற்றி யோசிப்ப, நீ செஞ்சது சரியா தவறா அப்படின்னு பில்டோ கேட்குறாரு. அப்போ அவர் ஐடி கார்டை பார்த்துட்டு ஜோய் முஜின், ஜியான் பில்டோ, உன்னால அது முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏய் நீ மாட்டிக்கிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போறாங்க. ஜோய் முஜினோட அசிஸ்டன்ட் வராங்க, அவங்கள பார்த்துட்டு பில்டோவோட ஃப்ரெண்டு தடுக்க போக நம்ம பில்டோ சொல்றாரு, டேய் இந்த வாட்டிலாம் அவனால எஸ்கேப்பே ஆக முடியாது, நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஜிஓவும் சம்பவ இடத்துக்கு போறாங்க, எப்படி ஜோய் முஜினை பிடிச்சிங்க அப்படின்ட்டு பில்டோவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போது, நாங்க எங்க பிடிச்சோம், அவனா வாண்டடா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஜிஓ போயிட்டு ஜோய் முஜினை விசாரிக்கிறாங்க, இங்க பாரு நீ தான் கொலை பண்ணிருக்க, சம்பவ இடத்துல உன் பிங்கர் பிரிண்ட் பதிஞ்ச ஒரு கத்தி கடந்தது, சோ எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நீ எங்களுக்குள்ள ஆள் வச்சிருக்கனும் தெரியும், அந்த ஆளால கூட உன்னை காப்பாத்த முடியாது, நீ மாட்டிக்கிட்ட, அவ்வளவுதான் உன் சாப்டர் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பில்டோ தடுத்து எங்க போற அப்படின்னு கேக்குறாரு. கார்ல
காரில் நான் என்னோட திங்ஸை விட்டுட்டு வந்துட்டேன், எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன் நீ இவங்க சொல்ல. பில்டோ கேட்குறாரு, நம்மளுக்குள்ளே ஆள் செட் பண்ணியிருக்காங்கிறது உனக்கு எப்படி தெரியும், இந்த விஷயம் எங்களுக்கு மட்டும்தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ உண்மையாலே ஆள் செட் பண்ணியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்க, தெரியல ஆனால் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இன்ன வரைக்கும் யார் அந்த ஆளுன்னு எங்களால் கண்டே பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி சீக்கிரம் எடுத்துட்டு வா, நம்மளுக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்ட்டு இவர் ஜியோ கிட்ட சொல்ல, ஜியோ பில்டோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம், தயவு செஞ்சு ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜீவோவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க போயிட்டு இருக்கும் போது பில்டோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பக்கம் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சுன்னு சொல்லி பார்க்க போயிடுறாங்க. இப்போ அங்கே ஒருத்தர் பில்டோவை பார்க்க வராரு. கேப்டனுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு ஃபோன் ரெக்கார்ட்ஸை கொடுக்குறாரு. அந்த ஃபோன் ரெக்கார்ட்ஸ் என்னன்னா கேப்டன் கொடுத்துருப்பாரு இல்லையா, ஜியோவோட ஃபோன் ரெக்கார்ட்ஸை செக் பண்ண சொல்லி அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பில்டோ கிட்ட கொடுக்குறாரு. இப்போ பில்டோவோட ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அவங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணும் போது அங்கே ஒரு கார் கிளம்பி போகிறத நோட் பண்ணுறாங்க. கேப்டன் வீட்டு பக்கத்தில் இருந்து தான் அந்த கார் கிளம்பி போயிருக்குன்னு சொல்லிட்டு அதோட நம்பர் பிளேட்டை ட்ராக் பண்ண செக் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ராக்கே பண்ண முடியல, இது ஃபேக்கான நம்பர் பிளேட்டாக இருக்கலான்னு பேசிட்டு இருக்கும்போது சைடில் பார்க்கும்போது நம்ம ஜியோவோட நம்பர் பிளேட்டு தான் அது. ஸோ இவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுற அந்த செகண்டில் நம்ம ஜியோவும் அங்கேருந்து எவிடன்ஸை வாங்கிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்போ பில்டோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பில்டோ இங்கே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம சோய் முஜினுக்கு ஜியோ கால் பண்ணி எவிடன்ஸை கிளியர் பண்ணிட்டேன், நீங்கள் அங்கேருந்து போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிம் கார்டு ஃபோனெல்லாம் வச்சு தூக்கி போடுறாங்க. இப்போ நம்ம பில்டோ போய் பார்க்கும் போது சிசிடிவி ஃபுட்டேஜில் இவங்க எகிரி குதிச்சு ஓடினாங்க இல்லையா கேப்டன் வீட்டில், அது மாட்டியிருக்கு. ஸோ ஜியோ தான் அந்த ஆள் இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ ஜியோவை பிடிக்கிறதுக்காக அங்கே எல்லாருக்கும் அலர்ட் கொடுக்குறாங்க. ஜியோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. ஜீவோவை துரத்திட்டே இவங்களும் போறாங்க. சோய் முஜின் அங்கிருந்து கெத்தா நடந்து போயிட்டு இருக்கும் போது சோய் முஜினை தடுக்கும் போது அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க, எதுக்கு இப்ப என்னோட கிளைண்ட்ட பிடிக்கிறீங்க, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா, எவிடன்ஸ் இல்ல தானே, முதல்ல எவிடன்ஸை தேடி கண்டுபிடிங்க, முடிஞ்சா அப்புறம் வந்து என் கிளைண்ட் மேல கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம சோய் முஜினை சிகரெட்டை கெத்தா ஊதி தள்ளிட்டு கார்ல ஏறி பந்தாவா போயிட்டு இருக்காரு. இப்ப பில்டோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம காண்டா வராங்க, டேய் அவதான்டா நம்ம கூட இருந்த ஸ்பை, இது தெரியாம போயிச்சேடான்னு சொல்லி அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க. ஜீவோவை நம்ம பில்டோவையும் திட்டுறாங்க, இது தெரியாம அவ கூடயே சுத்தினியடா பைத்தியக்காரான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும் போது நம்ம பில்டோ அப்படியே உடஞ்சு போய் நிக்கிறாரு. ஜீவா கூட பழகின அந்த தருணங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அவ இது வரைக்கும் என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய்யான்னு சொல்லிட்டு கோவமா போயிட்டு அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த போட்டோஸ் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அங்க போய் ஓங்கி குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்காரு கையில. இப்ப சோய் முஜின் கார்ல போயிட்டு இருக்கும் போது அவங்களோட அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, ஒரு பொண்ணுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தீங்களே அது இந்த பொண்ணு தானா, அப்ப அவளை டெஸ்ட் பண்றதுக்காக தான் நீங்க வந்து வாண்டடா மாட்டினீங்களா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா இல்லனா தேவையில்லாம ஒரு உயிரை கொல்ல வேண்டியதா இருக்கும்ல, ஒருத்தான உயிரா இல்லையான்னு செக் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் டெஸ்ட் பண்ண வந்தேன், ஒருத்து தான் அவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஜீவோ கிட்ட இருக்கிற அந்த எவிடன்ஸை தூக்கி கடல்ல விட்டு ஏறிறாங்க. அடுத்த சீன்ல பில்டோவை காட்டுறாங்க, பில்டோ போயிட்டு கேப்டனை பாக்குறாரு. அடுத்த சீன்ல சோய் முஜினை காட்டுறாங்க, சோய் முஜினோட கேரேஜ்ல போய் பார்த்தா அங்க தேஜு செத்து போய் இருக்கான். தேஜுவோட அடியாட்கள்லாம் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்பதான் சோய் முஜினுக்கு தெரிய வருது, ஜீவோ இவரை வெளியே எடுத்ததே இவரை கொலை பண்றதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம சோய் முஜின் கொலை பண்ண சொல்லி கொடுத்த ஒரு கத்தி இருக்கு இல்லையா, அவங்க அப்பாவை பார்த்தவன கொலை பண்ண சொல்லி அந்த கத்திய வச்சுதான் தேஜுவா கொலை பண்ணிருப்பாங்க. இப்ப அவளை எங்க போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவரே சொல்றாரு, அவன் நம்மள தேடி வருவா வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஜீவோக்காக அவர் எடுத்து வச்சிருந்த அந்த பாஸ்போர்ட் அப்புறம் பீச் பக்கத்துல இருக்கிற ஒரு வீடோட போட்டோ எல்லாம் எரிக்கிறாரு கோபமாயிட்டு. இப்ப நம்ம பில்டோ கேப்டனோட வீட்டுல போயிட்டு எதனா ஆதாரம் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கும் போது ரெண்டு போஸ்டல் லெட்டர் இருக்கு, அந்த லெட்டரோட கவர் பாக்குறாரு. அந்த லெட்டர்ல உள்ள டீடைல்ஸ் என்ன போட்டிருக்குன்னா மெமோரியல் இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. சோ அதை பாத்துட்டு இருக்காரு, அது வேற யாரும் இல்ல இறந்து போன போலீஸ்காரோட மெமோரியல். அடுத்த சீன்ல ஜீவோ வீட்டுக்கும் போயிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க எதனா எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அங்க ஒரு அஸ்தி டப்பா இருக்குது. சோ இது ரெண்டுத்துக்குமே கனெக்ட் பண்ணி ஜீவோ பக்கத்துல இருக்கிற மெமோரியலுக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும் போது அதே மாதிரி ஜீவோ அவங்க அப்பாவோட மெமோரியலுக்கு போய் இருக்காங்க. சோ ஜீவோவை பார்த்துட்டு இவங்க சேஸ் பண்ண ஜீவோ பைக் எடுத்துட்டு ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. அப்படி சேசிங் போய்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல ஜீவோ பைக்கை கீழே போட்டுட்டு அங்கிருந்து ஓடிட்டு இருக்கும் போது நம்ம பில்டோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் துப்பாக்கியில சுட்டுறாரு கையில. சுட்டுட்டு ஜீவோ இதுக்கு மேல நீ முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சனா நான் உன்னை சுட்டுருவேன் சொல்லி அரெஸ்ட் பண்ணி நார்காட்டிக்ஸ் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது பில்டோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க, துரோகி அப்படி இப்படின்னு சொல்லி ஜீவோவை. தென் பில்டோ அவங்களை கூட்டிட்டு போய் ஜெயிலுக்குள்ள போட்டுறாரு. இப்ப சோய் முஜினை காட்டுறாங்க, சோய் முஜின் சொல்றாரு இப்ப அவ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா நம்ம அவளை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவரோட பிஏ சொல்றாங்க, என்ன சார் சொல்றீங்க, அவங்களை கொலை பண்ணணும்னு
சுத்திக்கிட்டு இருக்கா, அவளை வெளியே விடுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம பில்டோவை காட்டுறாங்க. பில்டோ போயிட்டு லாக் அப்ல இருக்கிற ஜீவோவை விசாரிக்கிறாரு. கேப்டன் அப்பயே உன் மேல சந்தேகமா இருந்தாரு, ஒருவேளை அவர் உன்னை பத்தி கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை நீ குத்திட்டியா? ஆமா, எதுக்கு என்கிட்ட தேங்க்யூ சொன்ன? நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நான் முட்டாள் மாதிரி நம்பிட்டு இருந்தேன் அதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காருங்க. பில்டோ இப்ப ஏதாவது பேசு, ஏதாவது பேசி தொலைன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அவங்க அமைதியாவே இருக்காங்க. நான் உன்னை எவ்வளவு நம்பணும் தெரியுமா அப்படின்லாம் ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கவே நம்ம ஜீவோ சொல்றாங்க, கேப்டனா நான் குத்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் உன்கிட்ட சொன்னா நீ என்ன நம்புவியான்னு கேக்குறாங்க. சத்தியமா உன்னை நம்ப மாட்டேமா இதுக்கு மேல அப்படின்னு பில்டோ சொல்லிடுறாரு. இப்ப பில்டோ ஜீவோவோட அந்த ஆபீஸ்ல கொடுத்திருந்தாங்க இல்லையா ஒரு ரெசி மாதிரி, அதை பார்த்துட்டு இருக்காரு. இதுல இருக்கிற டீட்டெயில் எல்லாமே பொய்னு தெரிஞ்சுக்கிற பில்டோ செம்ம காண்ட்ல அதை தூக்கி போட்டு ஜீவோவை உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஜீவோ கிட்ட உன்னோட பேர் என்ன, அதாவது உன்னோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஜீவோ அவங்கள பாக்குறாங்க. அதோட செவன்த் எபிசோடு முடியுது. இப்ப எய்த் எபிசோடோட கதைக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்ல லாக்அப்ல இருக்கிற நம்ம ஜீவோவை காட்டுறாங்க. அடுத்த சீன்ல சோய் முஜினை காட்டுறாங்க. அவர் அவரோட பிஏ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் சொல்ற மெசேஜ ஜீவோ கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அப்படியே கேப்டன் கிட்ட கொண்டு போறாங்க கேமராவை. கேப்டன் அப்பதான் கான்சியஸா வர மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஜீவோவை பாக்குறதுக்கு அவங்க பிஏ போறாங்க. அப்ப ஜீவோ அவங்க பிஏ கிட்ட சொல்றாங்க, எனக்கு லாயர் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இங்க பாரு நான் உன்னை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எல்லாம் வரல, நான் உங்ககிட்ட ஒரு மெசேஜ் சொல்லதான் வந்தேன்னு சொல்லிட்டு சோய் முஜின் சொன்ன அந்த மெசேஜ சொல்றாங்க. அது என்னன்னா, நான் உன்னை ஜெயிலுக்கு எல்லாம் போக விட மாட்டேன், நீ என்ன தேடி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கஜிஃபை கொடுத்துட்டு வெளியே போயிட்டு இருக்கும் போது சொல்றாங்க பில்டோ கிட்ட, என் கிளைண்ட்டுக்கு அடிபட்டு இருக்கு, சோ அவங்களுக்கு மெடிக்கல் செக்அப் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நீங்க உங்களை பத்தி முதல்ல கவலைப்படுங்க, அவங்கள நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோட வெளியே வேற என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பிரஸ் எல்லாம். அவங்க கிட்ட நான் சொல்லவா, நார்காட்டிக்ஸ் ஆபீஸ்லயே சோய் முஜினோட ஆள் ஒருத்தங்க பூந்து இந்த மாதிரி ஸ்பை வேலை பாத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்துட போகுது அப்படிங்கறதுக்காக ஜீவோவை கூட்டிட்டு மெடிக்கல் செக்அப்புக்கு போறாங்க. இவங்க ஸ்டேஷனை விட்டு வெளியே போனோடனே சோய் முஜினோட பிஏ சோய் முஜினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இவங்க ஸ்டேஷனை விட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க அப்படிங்கிற தகவல கொடுத்தோன்னே சோய் முஜின் அவங்க ஆளுகளை அனுப்பிச்சு விடுறாரு ஜீவோவை தூக்கிட்டு வர சொல்லி. இப்ப ஜீவோக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம பில்டோக்கு கால் வருது, கேப்டன் முழிச்சுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு. சோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஜீவோவை பத்திரமா பாத்துக்கோங்க, எதனா ஆயிட போகுது, நான் போய் கேப்டனை பாக்குறேன்னு சொல்லி பில்டோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப நம்ம ஜீவோவை காட்டுறாங்க. நம்ம ஜீவோக்கு கையில ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருக்கும் போது ஜீவோ ஒருத்தங்களை பாக்குறாங்க, அவங்கள செகண்ட் எபிசோட்ல காப்பாத்திருப்பாங்க ஓவர் ட்ரக்கா இருக்குன்னு சொல்லி, அந்த பர்சன் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பில்டோ போயிட்டு கேப்டனை பாக்குறாரு. கேப்டன் கிட்ட ஜீவோவை புடிச்சிட்டோம், அவ தானே உங்களை குத்துனா அப்படின்னு சொல்லும் போது கேப்டன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, ஜீவோ வந்து ஒரு கேங்ஸ்டர் ஒருத்தங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனான் இல்லையா, அவனோட பொண்ணு, அந்த கேங்ஸ்டர் வேற யாரும் இல்ல, அவன் நம்ப ஆளுதான், நான் தான் அவனை அண்டர் கவர்ல அனுப்பிச்சு விட்டேன், சோய் முஜின் அவன் மனசை மாத்தி அவளை எனக்கு எதிரா திருப்பூட பாத்திருக்கான் அப்படிங்கிற கதையெல்லாம் சொன்னோன்னு பில்டோக்கு அப்பதான் தெரிய வருது ஜீவோ நல்லவன் சொல்லிட்டு. இப்ப நம்ம ஜீவோவை காட்டுறாங்க. நம்ம ஜீவோ அவங்க ஹேண்ட் கஃப் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, சோ அதை ஓபன் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கும் போது அவங்க காப்பாத்தின அந்த பொண்ணு வந்துட்டு, இந்தா என்னோட கார் சாவி, இந்த வழியா போயிட்டு யார் கணக்கும் தெரியாம அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிச்சு விடுறாங்க. நம்ம ஜீவோவும் அந்த கதவை ஓபன் பண்றதுக்குள்ள நார்காட்டிக்ஸ் ஆபீசர் எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. எங்க எஸ்கேப் பாக்குறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள சரியான சண்டை, ஒரு வழியா நம்ம ஜீவோ அங்கிருந்து எஸ்கேப்பும் ஆயிடுறாங்க. இப்ப பில்டோ தடுத்து, உன்னோட பேரு ஜீவோ தானே, கேப்டன் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, நீ எதுக்காக ஜோய் முஜினை தப்பிக்க விட்டனும் எனக்கு தெரியும், அப்படி தப்பிக்க விட்டு உன் கையால நீ அவனை சாவடிக்கணும்னு பாக்குற, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஜீவோ சொல்றாங்க, அவன் என் அப்பாவையும் கொண்டுட்டான், என் வாழ்க்கையவும் சீரழிச்சிட்டான், அவனை நான் கொல்லலன்னு வச்சுக்கோயேன், நான் வாழ்ற அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடையாது, என்ன போக விடு அப்படின்னு சொல்றாங்க. நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லி பில்டோ தடுத்துக்கிட்டு இருக்காரு. பில்டோவை போட்டு சம்மடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து சோய் முஜினோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோய் முஜினோட ஆட்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது சோய் முஜினோட ஆளுங்க காரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த சமயத்துல இவங்களும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்ப சோய் முஜினுக்கு அவங்க எல்லாம் போன் பண்ணி, சாரி சார், ஜிஓ எஸ்கேப் ஆயிட்டா, அவளை இன்னொரு ஆபீசர் கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப சோய் முஜின் போயிட்டு தேஜியோட உடலை அடக்கம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல பில்டோ ஜீவோவை கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்கும் போது போலீஸ் கார் எல்லாம் வேகமா போறதை இவங்க சைட்ல பாக்குறாங்க. இப்ப பில்டோ கார் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்துறாரு. ஜீவோ பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஜீவோவை எழுப்புறாங்க. ஜீவோ எந்திரிச்சு பார்க்கும் போது பீச் ஓரமா ஒரு வீடு இருக்குது. இப்ப அந்த வீட்டுக்குள்ள ஜீவோவை கூட்டிட்டு போயிட்டு ஜீவோக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. கையில அடிபட்டு இருக்கு இல்லையா புல்லட் அடி, அதனால ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது என் தங்கச்சியை கொன்ன
அவனை கொல்றதுக்காக எப்பவுமே நான் ஒரு கத்தி வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருந்தேன். ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு கனவு, அவனை பயங்கரமா குத்தி கொலை பண்ற மாதிரி. ஆனா எந்திரிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது நான் என்னையே குத்திக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் சொல்றேன், கோவத்துல இருக்காத, நீ ஒன்னையே அழிச்சுப்ப. சோய் முஜினை புடிச்சு ஜெயில போடலாம், உங்க அப்பாவும் அதைதான் பண்ணாரு. தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி வழியில போவாத அப்படின்னு பில்டோ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படியே ஒரு கொரியன் வீடியோ சாங்க ரொமான்ஸோட போய்கிட்டு இருக்கு, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்ப சோய் முஜினை காட்டுறாங்க, அவரு ஜீவோ அப்பாவோட இருந்த பழைய தருணங்களை நினைச்சு பாத்துட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து சோய் முஜின் கிட்ட நாங்க உங்க கேங்ல சேர்ந்துக்கிறோம் சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது ஜீவோட அப்பாக்கு பிடிக்காம படிக்கிற வயசுல எதுக்குடா அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஜீவோட அப்பாவை சுட்டு கொன்ன அந்த சீன்ஸையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அது என்னன்னா, ஜீவோட அப்பா அண்டர் கவர்ல இருக்கிறனால அண்டர் கவர்ல இருக்கும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த துப்பாக்கியை எடுத்துட்டு போய் ஜீவோட அப்பாவை சுட்டிருப்பாரு. இதனால போலீஸால ஓபனா சொல்ல முடியாது இறந்து போனது ஒரு போலீஸ்ன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஜீவோட அப்பாவை சுட்டு தள்ளிட்டு அந்த கன்னை எடுத்துட்டு இவர் போயிருப்பாரு. இப்ப சோய் முஜின் சொல்றாரு அவருக்குள்ளேயே, நான் இது வரைக்கும் என்னை நம்புனவங்க யாருக்குமே துரோகம் பண்ணதில்ல, பின்ன எனக்கு மட்டும் ஏன் இப்படி, ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் ஜீவோக்காவது ஒரு காரணம் இருக்கு என்னை கொலை பண்றதுக்கு. இப்ப சோய் முஜினோட பிஏ வந்துட்டு, ஜீவோ உங்களுக்கு எதிராக திரும்பிட்டா, போலீஸ் கிட்ட உங்களை பத்தி நான் எல்லாத்தையும் சொல்ல போறா, அவளே ஒரு எவிடன்ஸா மாறிட்டா, நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னால பாதியில எல்லாம் விட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு சோய் முஜின் கொஞ்சம் சைக்கோ மாதிரி பண்றாரு. இதனால ஐயோ என்ன உர்ரா சாமி நீ எப்படின்னா போடான்னு சொல்லிட்டு அவங்களோட பிஏ அங்கிருந்து போயிடுறாங்க. போயிட்டு அவங்க டிரைவர் கிட்ட கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு சொல்றாங்க, கண் காணாத தூரத்துக்கு வண்டியை விடுறா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க டிரைவர் ஏன் அப்படின்னு கேக்குறான். சோய் முஜின் கதை அவள் தண்டா வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்ல போயிடுறாங்க. இப்ப ஜீவோ கூட்டிட்டு பில்டோ போயிட்டு இருக்கும் போது சிக்னல் போடப்படுது, அதனால எல்லா வண்டியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு எதிரில பில்டோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்ப பில்டோ ஜீவோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, இங்க பாரு நீ பண்றது ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம், ஊர் மக்கள் நாட்டு மக்கள் எல்லாருமே உனக்கு எதிரா இருப்பாங்க இப்படி நீ பண்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் நான் பண்றேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க வண்டிக்கு சைட்ல ஒருத்தர் வந்து துப்பாக்கியில பில்டோவை சுட்டு தள்ளிட்டு போயிடுறாரு. இதனால ஜீவோ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. எஸ்கேப் ஆயிட்டு ஸ்ட்ரெயிட்டா சோய் முஜினை தேடி போறாங்க. போனா சோய் முஜின் பில்டிங் ஃபுல்லா ஆளு, எல்லாருமே அடிச்சு போடுறாங்க, தம்சம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் சோய் முஜினை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் வருவான் இல்லையா, எல்லா ஃபைட் சீன்லயும் பாஸ் ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒருத்தன் வருவான் இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தன் வரா குரலி வித்தெல்லாம் காட்டுறான். அவனையும் அச்சு ஓரமா படுக வச்சுட்டு சோய் முஜினை போய் மீட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பயங்கரமான ஃபைட் சீன் போய்கிட்டு இருக்கே, கிட்டத்தட்ட அதுவே ஒரு 10 நிமிஷம் இழுத்தடிச்சிட்டானுங்க. ஒரு வழியா அவனையும் போட்டு தள்ளுறாங்க. தள்ளிட்டு நடக்க முடியாம நடந்து போறாங்க. கொஞ்ச நாட்கள் அப்படியே போகுது. இவங்க போயிட்டு மெமோரியல்ல அவங்க அப்பா போட்டோவை பாக்குறாங்க. அப்ப பார்த்தா அவங்க போட்டோவும் இருக்குது. சோ இவங்க இறந்து போன மாதிரி செட் பண்ணி வச்சிட்டாங்க போல. அடுத்த ஸ்டேட்டா எங்க போறாங்கன்னா, பில்டோவோட மெமோரியலுக்கு போறாங்க. அங்க பார்த்தா பில்டோ மெமோரியல் பக்கத்திலேயே அவங்க தங்கச்சியோட மெமோரியலும் இருக்கு. அப்படியே பார்த்துட்டு திரும்புறாங்க. அதோட மை நேம் சீரிஸ் முடியுது. மேபி சீசன் 2 வந்தா நம்ம சேனல்ல கண்டிப்பா போடுறேன். நவம்பர் 19 ஹெல் பாண்ட் சொல்லிட்டு ஒரு வேற லெவல் வெப் சீரிஸ் வருது, அதையும் நம்ம சேனல்ல பாக்கலாம்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், லவ் யூ ஆல், பை பை.